அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, நம்முடைய பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் வந்து அதிகமாக இருக்கணும்னு நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. சில குழந்தைங்களுக்கு வந்து நினைவாற்றல் வந்து அதிகமாக இருக்கும், இன்னும் புத்தி கூர்மையுடையவராகவும் இருப்பாங்க. இன்னும் சில குழந்தைங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க, அதுக்கு நினைவாற்றல் குறைவாகவும் ஞாபக சக்தி குறைவாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தைய நினச்சி கவலைப்படாதீங்க. அல்லாஹாலா அதுக்கும் ஒரு துவா கொடுத்துருக்கான். இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். இன்ஷால்லாம் அந்த துவா என்னன்றதை பார்ப்போம். எல்லா வீடியோலையும் சொல்கிறதேன், எந்த துவா ஓதுனாலும் நம்ம தஜ்வீது முறைப்படி ஓதுனா தான் அதனுடைய முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இன்ஷால்லா தஜ்வீது முறைப்படி ஓதுவோம். அல்லமக்க மாலம் தக்குன்னு சொல்லக்கூடாது, தக்குங்கு இங்கு தான் சொல்லணும். ஏன்னா தஜ்வீது எழுத்து அங்கே இருக்கு தே. தக்கும் தலமு வக்கான ஃபலுல்லாஹி அலைக்க அலீமா. இன்னொரு தடவை சொல்கிறேன், அல்லமக்க மாலம் தக்கும் தலமு வக்கான ஃபலுல்லாஹி அலைக்க அலீமா. இந்த ஆயத்தை தினமும் 121 தடவை ஓதணும். ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுக்கணும். இன்ஷால்லா இதன் பரக்கத்தால் உங்களுடைய குழந்தைகள் சிறந்த ஆலிமாக ஆஃபிலாக ஆகிடுவாங்க. இன்ஷால்லா நீத்து வச்சு இன்ஷால்லா மன ஓர்மையோடு அல்லாஹ்கிட்ட அல்லது துவா செஞ்சு ஓதுங்க. அல்லாஹாலா நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளை புத்தி கூர்மையுள்ள குழந்தைகளாக ஆக்குவான். நம் அனைவருடைய குழந்தைகளுக்கும் அதிகமாக நினைவாற்றலை கொடுத்து சிறந்த ஆலிமாகவும் ஆஃபிலாகவும் ஆக்க எல்லாமல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள். இதில் நாம் பயன் அடைஞ்சது மற்ற நல்லடியார்களும் பயன் அடையணும். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக வீடியோ எண்டிங் வந்தாச்சு. நான் போன வீடியோ எண்டிங்கில் வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், நபிமார்கள் மொத்தம் எத்தனை பேர்? அதுக்கான ஆன்சர், நபிமார்கள் மொத்தம் 124,000 பேர். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜசாகல்லாஹ் கதீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.